ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஹெச்பியில் ஒரு சிம்பிள் சர்ச் என்ஜின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்யூட்டர் ஜோஸ் அப்படின்னு டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு காலம்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மூணு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் ப்ரைமரி காலம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐடி ஐடி அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 156 டேட்டாஸ் மேலே உங்களுக்கு இருக்குது. இதில் இருக்க டேட்டாஸை நம்ம எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது, சர்ச் பண்ணி நமக்கு தேவையான அந்த கீவேர்டுக்கு அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த சர்ச் என்ஜின் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மூணு ஃபைல் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைலோட ஹோம் பேஜாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து நான் சர்ச் பண்ணுறதுக்கான கோடிங்ஸ் போட போகிறேன். கான்ஃபிக் அப்படின்ற ஃபைலில் என் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்காக நான் இங்கே என்னோடய கோடிங்ஸ் போட போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு அந்த கோடிங் நம்ம எழுதிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் வேரியபிள் CON கான் ஒன்று போடுறேன். கான் ஈக்குவல் டு நியூ எஸ்கியூஎல் சாரி மை எஸ்கியூஎல் ஐ ஓப்பன் ப்ராக்கெட் 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்வர் நேம் LOCL லோக்கல் ஹோஸ்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் யூசர் நேம் ROOT ரூட். தேர்ட் ஆர்குமெண்ட் பாஸ்வேர்ட் போடுங்க, டிஃபால்ட் பாஸ்வேர்டு எம்டி பாஸ்வேர்ட். அண்ட் தென் ஃபோர்த் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேம் கொடுங்க. டேட்டாபேஸ் நேம் நம்மளது ட்யூட்டர் ஜோஸ், ட்யூட்டர் JOES ஜோஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரர், சப்போஸ் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டில் ஏதாவது எரர் இருந்தால் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது எரர் நம்பர் வந்தது அப்படின்னா அந்த எரர் என்ன எரருங்கிறத நான் எக்கோ மூலமாக பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னோட இந்த PHP ஃபைல் ரன் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டை அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டை பண்ணுறேன். அதே மாதிரி என்ன மெசேஜ், ஜஸ்ட் வந்து இப்போ சாரி சாரி தேர் இஸ் சம் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு டேரெக்டாக உங்கள் இண்டெக்ஸ் பேஜில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா பேஸ் ஃபைல் வந்து என் ப்ராஜெக்டில் எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஸோ அந்த ஃபைலை இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். INCLUDE இன்க்ளூட் அண்டர்ஸ்கோர் ONCE ஒன்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷனில் நீங்கள் அந்த ஃபைல் நேம் போடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிக் CONFIG கான்ஃபிக் .PHP அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரராக இருந்தால் உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். எரர் இல்லை அப்படின்னா நம்ம எல்ஸ் பாட்டில் ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க, டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்னு. எக்கோ டேட்டாபேஸ் கனெக்டட் DATA டேட்டாபேஸ் கனெக்டட் இது கொடுத்துக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது எரர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்ஸ் பாட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக உங்களோட பேஜுக்கு போயிடுங்க. ப்ரௌசரில் ரன் பண்ணுற உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்டட் அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. ரீசன் என்ன, இப்போ என் டேட்டாபேஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, என் கோடிங்ஸில் எந்த எரரும் இல்லை. ஸோ அந்த எல்ஸ் பாட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது என் இண்டெக்ஸ் பேஜில் ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வேல்யூஸை யூசர்ட்டேருந்து கெட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக நான் வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணுங்கள், சேம் HTML டேக் க்ளோஸ் பண்ணுங்கள். சேம் HTML என்னென்ன ஒர்க் பண்ணீங்களோ அந்த ஒர்க் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஹெட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன், சேம் அதே ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணுறேன். டைட்டில் டேக் TITLE டைட்டில் டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். SEARCH சர்ச் என்ஜின் GINE என்ஜின். ஓகேங்களா? பாடி டேக் போட்டுக்கோங்க. பாடியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃபார்ம் டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நான் சிம்பிள் ஃபார்ம் தான் போட போகிறேன். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு பட்டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுறேன். FORM ஃபார்ம் ஃபார்ம் டேக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்புட் டைப் டெக்ஸ்ட், இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீவேர்டு வந்து சாரி நேம், ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் கீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுங்கள், இன்புட் TYP டைப் ஈக்குவல் டு SUBMIT submit, name equal to submit, value 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 equal to show அல்லது search SEARCH என்ன நேமோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பட்டன் நேம் தான் இது. இதை சேவ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும், கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டன் கிரியேட் ஆகிடும். சரிங்களா?
இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஃபார்ம் ஆக்ஷன் கொடுங்க. ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பேஜுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீடைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபார்ம் ACTION ஆக்ஷன் ஈக்குவல் டு SEARCH சர்ச் டாட் PHP METHOD மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். போஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணுற உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இங்கிருந்த வேல்யூஸ் அந்த ஷீட்டுக்கு உங்களுக்கு போஸ்ட் ஆகும். போஸ்ட் அல்லது கெட் மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நான் இங்கே நான் கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ராம் டைப் பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படின்ற பேஜுக்கு கீஸ் ஈக்குவல் டு ராம் சப்மிட் ஈக்குவல் டு சர்ச் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் கெட் மெத்தட். கெட் மெத்தட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் பாரில் வேல்யூஸ் நீங்கள் கெட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் இப்போ வேல்யூஸ் செட் ஆயிருக்கலன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கோடிங்ஸ் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கான்ஃபிக் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறேன். INCLUDE இன்க்ளூட் அண்டர்ஸ்கோர் ONCU1s CONFIG கான்ஃபிக் டாட் PHP அப்படின்ற ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன ஒரு கோடிங் ஒன்று போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே அப்படின்ற ஒரு வேரியபிளில் பார்த்தீங்கன்னா கீஸோட வேல்யூ கெட் பண்ணுறேன். இது கெட் மெத்தட் நான் யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கெட் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் கீ வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். இப்போ இது எதுக்காக நான் இங்கே எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ணுற கீவேர்ட் சிங்கிள் வேர்டு இல்லாமல் நிறைய வேர்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் தான் வரும். ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஃபங்க்ஷன் மூலிமா நான் வந்து எல்லாத்தையும் நான் ஒரு அரே வேரியபிளாக ஸ்டோர் பண்ண போகிறேன். சரிங்களா. இந்த எக்ஸ்ப்ளோர்டோட இந்த எக்ஸ்ப்ளோர்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா எங்களோட PHP பேசிக் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை நான் எக்ஸ்ப்ளோர் மூலமாக ஸ்ப்ளிட் பண்ணி டேர்ம்ஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரே வேரியபிளாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் PRINT பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் மூலியமாக நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இதில் நான் என்ன பண்ணுறேன், டாலர் டேர்ம்ஸுங்கிறத கொடுக்குறேன், TERMS டேர்ம்ஸ். இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபைல் போங்க. இப்போ ஜஸ்ட்டு ராம் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவில் ராமுங்கிறது வந்துடும். சரிங்களா. இல்லை நான் இப்போ ரெண்டு மூணு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ராம்குமார், ஷாம், ரவி. இந்த மாதிரி எவ்வளோ வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து அரே ஃபார்மேட்டில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடும். ஓகேங்களா. நான் எக்ஸ்ப்ளோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து ஸ்பேஸ் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் ஸ்பேஸ் மூலிமா ஈஸியாக வேல்யூஸை கவுண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செப்பரேட்டாக பிரித்து நீங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபாரீச் லூப் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், குரீஸ் எழுத போகிறேன். சரிங்களா. இப்போ ஜஸ்ட் நான் பேஸ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் i=0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா டிஃபால்ட்டு ஐயோட வேல்யூ 0 வச்சிருக்கேன். ஐயில் வந்து நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் கவுண்ட் ஆகிடும். சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ் வேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைக் அப்படின்ற கீவேர்டு மூலிமா நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா. லைக்னா என்னன்னா நீங்கள் கொடுக்குற கீவேர்டு இந்த கீவேர்டும் ஒரே மாதிரி இருக்கா, டேட்டா பேஸ் கீவேர்டு ஒரே மாதிரி இருக்காங்க செக் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சன்டேஜ் உங்களுக்கு சப்போஸ் எஸ்கியூல் கொரிஸில் டவுட்ஸ் இருந்தால் நம்ம எஸ்கியூல் எஸ்கியூல் டூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது நான் சிம்பிளான ஒரு கொரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ். வேர்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, சாரி டியூட்டர் ஜோஸ். அது வேர்டு வேர்ட்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் நேம். இந்த டேபிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரிச் லூப் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், டேர்ம்ஸில் இருக்க வேல்யூஸை ஒன் பை ஒன்னாக ஈச்சுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த ஈச்சில் இருந்த வேல்யூஸை நான் உள்ளே கொண்டு வரேன். இதில் நான் i++ கொடுக்குறேன். எதுக்காக i++ அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் எனக்கு உள்ளே வரும்போது ஐயோட வேல்யூ எனக்கு ஜீரோலேருந்து எனக்கு என்னாகும் ஒன்னு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன் வந்ததுக்கப்புறம் இந்த வேல்யூவை வந்து நாம் ஈஸியாக வந்து உள்ள கொரிஸ்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ i=2=1 ஒன்னாக இருந்தால் என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் வேல்யூன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ் வேர். இப்போ இது நமக்கு என்ன ஆக்சுவலி கீவேர்டு நம்மக்கிட்ட இருக்குது. கீவேர்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து உள்ளே என்னென்ன கீவேர்டு இருக்கோ அந்த கீவேர்டை மேட்ச் பண்ணி தான் நம்ம அவுட்புட் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ் வேர் கீவேர்டு லைக் அப்படின்ற கீவேர்டு மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். ஈச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சிங்கிளாக ஒவ்வொரு வேல்யூவாக உங்களுக்கு இதில் வரும். இந்த வேல்யூவை நீங்கள் செக் பண்ணுறீங்க. சப்போஸ் ஐயோட வேல்யூ 2 மாறுச்சு அப்படின்னா செகண்ட் கீவேர்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. டாட் ஈக்குவல் அப்படின்னா ஜஸ்ட் கன்கேட் ஆகிடும். கன்கேட் ஆகிட்டு உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இங்கே ஜஸ்ட் வந்து இந்த கொரியை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள் ஜஸ்ட் எக்கோ யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம கொரியை பிரிண்ட் பண்ண தேவையில்லை. நாம் இதில் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குதுங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ ஜஸ்ட் வந்து இப்போ சேவ் பண்ணியாச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா ராம், குமார், ஷாம், ரவின் இருக்குங்களா. இப்போ சர்ச் கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ் வேர் கீவேர்ட்ஸ் லைக், சிங்கிள் கொட்டேஷனில் பர்சன்டேஜ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ராம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் கீவேர்ட்ஸ் லைக், ஆர் கீவேர்ட்ஸ் லைக், ஆர் கீவேர்ட்ஸ் லைக், எத்தனை கீவேர்ட் இருக்கோ அத்தனை கீவேர்டு வந்துடும். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் கீவேர்ட் கொடுக்குறீங்க, ராஜா, ஆரே ஜெயர் ராஜா, சர்ச் கொடுத்து பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வேர்ட்ஸ் வேர் கீவேர்ட்ஸ் லைக் இந்த கீவேர்டு, அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து சிங்கிள் கீவேர்டாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணும், ஆர் ஆப்ரேட்டர் வரக்கூடாது. அது அந்த ஒரு ரீசன்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர் கீவேர்டு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த கொரியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொரி ரன் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் அதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கொரியை ரன் பண்ணுறதுக்கு மை எஸ்கியூஎல் கொரி அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வேரியபிள் பாஸ் பண்ணுங்கள், கூடவே என்ன கொரியோ அந்த கொரியை அதில் பாஸ் பண்ணுங்கள். இதில் வர ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும், கியூஆர்வைக்குள்ளே ஸ்டோர் ஆகும். இந்த ரிசல்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வந்திருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் கவுண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த கொரிஸ் இது ரன் பண்ணுற கோடிங் புரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எக்கோ யூஸ் பண்ணிங்க முதல்ல ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. இதை நான் கமெண்ட் லைன் பண்ணுறேன். இது கொரிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அரே வேரியபிள், ஸோ எக்கோ யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக பிரிண்ட் ஆர் யூஸ் பண்ணுங்கள், பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் ஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் கியூஆர்ஒய் அப்படின்ற கொரியை யூஸ் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் பாருங்கள், ஜஸ்ட் கீவேர்டுக்கு நான் கீவேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன், இது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு நீங்கள் அவுட்புட்டை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் அவுட் புட் கிடச்சிருக்கும். சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவில் உங்களுக்கு ஃபீல்டு கவுண்ட்ஸு, கரண்ட் ஃபீல்டு, லென்த் எவ்வளோ, நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ, அந்த அரேயெல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா. இப்போ எனக்கு இது தேவையில்லை, ஸோ நான் என்ன பண்ணுறது டிலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட் கொடுக்குறேன். ரிசல்ட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கவுண்ட் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இது இந்த கவுண்ட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்கோ பண்ணி பாருங்கள், இசிஹெச்ஓ எக்கோ, சேவ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணால் கவுண்ட் ஜீரோ வந்துருக்கு. ஜீரோ மீன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச்சும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து இங்கே இங்கே மேட்ச் இருக்கிற மாதிரி ஒரு கீவேர்டு நம்ம போடுவோம், ப்ரௌஸ் பண்ணுங்கள். கீவேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஸ்விட்ச் அப்படின்ற வேர்டிங்க நான் கொடுக்க போகிறேன். சேம் ஸ்விட்ச் அப்படின்ற வேர்ட் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 156 வந்து பார்த்தீங்களா. அப்போ 156 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்கோவை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சிம்பிள் இஃப் கண்டிஷன் அதை யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து என்ன டேட்டாஸோ அந்த டேட்டாஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட், அந்த கெட் வேல்யூ அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அந்த நேமோட உங்களுக்கு நோ ரிசல்ட் ஃபவுண்ட் போட்டு அந்த கீவேர்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா. இப்போ சேம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு இப்போ சும்மா ராஜா அப்படிங்கிறத போடுறேன், ஆர் ஏஜ் ஏ ராஜா, சர்ச் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட் ராஜா. ஓகேங்களா. இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நேம்ஸ் எல்லாம் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணலை, கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் வேணால் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஏஎல்யூ, அத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மட்டும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ராஜான்ற கீவேர்டு உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணுற வேர்டு வந்து ஸ்விட்ச், SWITCH ஸ்விட்ச், இது நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகாது எதுவுமே. என்ன ரீசன்னா உங்களுக்கு அந்த வேர்டு இருக்குது கிரேட்டர் தேன் ஜீரோ, ஸோ உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா. இப்போ வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு வைல் லூப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இப்போ ரோஸில் இருக்க வேல்யூஸில் நான் ரோஸில் வந்து இப்போ இந்த ரோன்ற வேரியபிளில் எல்லா வேல்யூஸும் ஃபெச் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுவேன். எல்லா வேல்யூமே என்னன்னா இந்த டேட்டாபேஸில் நமக்கு தேவையானது டிஸ்கிரிப்ஷன் நமக்கு தேவை. நான் கீவேர்ட்ஸ் கொடுப்பேன், எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும். சரிங்களா. ஸோ இந்த காலம் நேம் கீவேர்டு, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இந்த காலம் நேமு. என்னோட கோடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ரோ ஈக்குவல் டு கொரியர் ரன் பண்ணுற ஃபெச் அசோசியேட் அப்படின்னா இந்த கீவேர்டு தான் உங்களுக்கு இண்டெக்ஸாக எடுத்துக்கும், அந்த அரேவோட இண்டெக்ஸ் இந்த கீவேர்டாக எடுத்துக்கும். அப்போ ரோ ஆஃப் கீவேர்டு, ரோ ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சீக்வன்ஸாக எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொரு வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், கீஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் டிஇஎஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். இப்போ கீஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச் ஒன் டேக்கில் போட்டிருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒரு பேராகிராஃப் டேக்கில் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் சர்ச் என்ஜின் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. இது பாருங்கள், இப்போ நான் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு CLASS கிளாஸுங்கிறத டைப் பண்ணுறேன். சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸில் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ட்ராக்ட் கிளாஸஸ்ன்னு ஏதாவது இருக்க பாருங்கள்.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ கீவேர்ட்ஸில் அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ அப்ட்ராக்ட் அப்படிங்கிறது நான் போட போகிறேன். அப்ட்ராக்ட் ABSTRACT அப்ட்ராக்ட் கொடுங்க. இப்போ சர்ச் கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அப்ட்ராக்ட்ஸ் இருக்கும் டேட்டா பேஸில் அத்தனை அப்ட்ராக்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி லிஸ்ட் பண்ணி காட்டிடும் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சர்ச் என்ஜின் யூஸிங் PHP அண்ட் MySQL டேட்டா பேஸ் ஓகேங்களா. இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சோர்ஸ் கோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.